நாம் அனைவருமே நம் மாணவர்கள் துடிப்புடன் பாடத்தை பற்றி யோசிப்பதில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறோம். யோசி ஜோடி சேர் பகிர் முறையில் ஆசிரியர் மாணவர்களை ஈடுபடுத்த மூன்று படிகளை உபயோகிக்கிறார். முதல் படி யோசி என்பதாகும். ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டு அக்கேள்விக்கான விடையை பற்றி சில நேரம் அமைதியாக சிந்திக்க சொல்லுகிறார். இரண்டாம் படி ஜோடி சேர் என்பதாகும். ஆசிரியர் மாணவர்களை ஜோடி சேர்த்து அவர்கள் விடைகளை தங்களுக்குள்ளே கலந்தாலோசிக்க சொல்லுகிறார். வகுப்பில் நிறைய மாணவர்கள் இருந்தால் ஆசிரியர் மாணவர்களை மூன்று அல்லது நான்கு பேர் உள்ள குழுக்களாக பிரித்து விடைகளை அவர்களுக்குள்ளே கலந்தாலோசிக்க சொல்லலாம். இந்த நிலைமையில் ஆசிரியர் இதற்கு இன்னும் சிறிது நேரம் ஒதுக்குவார். மூன்றாம் படி பகிர் ஆகும். ஆசிரியர் ஒவ்வொரு ஜோடியிலிருந்தோ குழுவிலிருந்தோ ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து அவரவர் குழுவின் விடைகளை முழு வகுப்புடனும் பகிர்ந்து கொள்ள சொல்லுகிறார். யோசி ஜோடி சேர் பகிர் முறையானது மாணவர்களை மேலும் ஆழமாக சிந்திக்க செய்து ஒருவர் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்ள உதவுகிறது.